இப்போது ஃபைண்ட் த ஏகன் வெக் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் மூணு ரோ மூணு காலம் இருக்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் ஒன் ஜீரோ ஜீரோ த்ரீ மைனஸ் டூ ஜீரோ டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ மூணு ரோ மூணு காலம் இருக்கிற இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஏகன் வேல்யூஸ் ஏகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ரிலேட்டடாக நிற்கிற ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஒன்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ்னால் டயகனில் மட்டும் ஒன்று இருக்கணும் மீதி எல்லாம் ஜீரோ இருக்கணும் அப்போது ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் எடுத்துக்கணும் இப்போது இந்த டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் ஜீரோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கொடுக்குற ஒரு ஈக்குவேஷன் இதை சால்வ் பண்ணால் கிடைக்கிறதா ஏகன் வேல்யூஸ்ன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போது இந்த ஏ மைனஸ் லேம்டா ஐ அப்படின்ற இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஆப்ரேட் பண்ணுறது ஏ மேட்ரிக்ஸ் ஏ மைனஸ் லேம்டா அப்புறம் ஐ அதாவது லேம்டா லேம்டாவால் இது பெருக்கும் போது இந்த இதெல்லாம் லேம்டாவாயிடும் மைனஸ் லேம்டாவில் பிறக்கும் போது இதெல்லாம் மைனஸ் லேம்டாவாயிடும் அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் அல்லது கழிக்கும்போது இந்த டயக்னலில் மட்டும்தான் மைனஸ் லேம்டா வந்து சேரும் அதுதான் இதோடைய சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இந்த டயக்னல் ஒன் மைனஸ் டூ ஃபோர் இதில் மட்டும் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒன் மைனஸ் லேம்டா மைனஸ் டூ மைனஸ் லேம்டா ஃபோர் மைனஸ் லேம்டா இதுதான் இந்த டிடெர்மினட் ஈக்குவல் டு ஸீரோ ஸோ இந்த இது தான் வந்து உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கொடுக்கும் லேம்டா க்யூபில் வரும் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகன் வேல்யூஸ் கிடைக்கும் ஸோ அப்போ டயகனல் இந்த மேட்ரிக்ஸ் ஏல இந்த இது ஆப்ரேஷனை செய்யும்போது டயக்னலில் மட்டும் மைனஸ் லேம்டா சேர்த்துங்க ஒன் மைனஸ் லேம்டா மைனஸ் டூ மைனஸ் லேம்டா ஃபோர் மைனஸ் லேம்டா இப்போ சேர்த்துட்ட அப்புறம் இதை வந்து இந்த டிட்டர்மினை வந்து நம்ம எவால்வேட் பண்ணணும் அப்படி எவால்வேட் பண்ணும்போது ஒன் மைனஸ் லேம்டா இது அப்புறம் வந்து இதை வந்து ரோ வைஸ் நம்ம பெருக்கும் போது எக்ஸ்பேன் பண்ணும்போது ஒன் மைனஸ் லேம்டா இருக்கிற அந்த ரோ ஒன் மைனஸ் லேம்டா இருக்கிற அந்த காலத்தை விட்டுட்டு இருக்கிறது மைனர் எழுதுனா மைனஸ் டூ மைனஸ் லேம்டா ஜீரோ த்ரீ ஃபோர் மைனஸ் லேம்டா அப்புறம் இதுக்கப்புறம் மைனஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ டிடெர்மினட் அதுக்கடுத்து கட்டம்லாம் போடும்போது அது ஜீரோவை மைனஸ் ஜீரோவில் பெருக்கிறது நீங்கள் அதுவும் ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் ஜீரோவில் பெருக்கிறது அதுவும் ஜீரோ ஆகிடும் அதனால் அதெல்லாம் போடலை இப்போ இதை மட்டும் எழுதிக்கிட்டேன் ஒன் மைனஸ் லேம்டா இப்போ மைனஸ் டூ மைனஸ் லேம்டா ஃபோர் மைனஸ் லேம்டா இதைப்பெருக்கிறோம் அப்புறம் மைனஸ் இந்த பக்கம் பெருக்கும்போது த்ரீ ஜீரோ பெருக்கும் போது ஜீரோ ஆகிடுது தேர் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஃபோர் இப்போ ஒன் மைனஸ் லேம்டா மைனஸ் டூ மைனஸ் லேம்டா ஃபோர் மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு ஜீரோ இப்போது இதை வந்து நீங்கள் லேம்டா எல்லாத்தையும் பெருக்கி கியூபிக் ஈக்குவேஷன் வர வைக்கிறது தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம அதை ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது ஃபேக்டர்ஸாக வர வர ஃபேக்டர்ஸே இங்கே நமக்கு வந்துருச்சு இங்கே நம்ம அந்த லேம்டா கியூப்பு லேம்டா ஸ்கொயர் லேம்டா ஈக்குவல் டு ஜீரோ அது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறது பெருக்குனா எவ்வளவு கூட்டினா எவ்வளவு அப்படின்ற வர்றதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி ஃபேக்டர்ஸாகவே வந்துருச்சு இதில் அதனால் இப்போ ஒன் மைனஸ் லேம்டா ஜீரோ அப்படின்னா லேம்டா ஈக்குவல் டு ஒன் சரியா அப்புறம் மைனஸ் டூ மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னும் போது லேம்டாவுக்கு மைனஸ் டூ ஃபோர் மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னும்போது லேம்டாவுக்கு ஃபோர் இப்போ இது சால் இதை வந்து சா இதை வந்து ஈக்குவேஷனாக கண்டுபிடிக்கணும்னா தான் நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக நீங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் பட் இது மாதிரி ஃபேக்டர்ஸாக வரும்போது நமக்கு லக்கிலி நமக்கு நிறைய ஸ்டெப்ஸு மிச்சமாகும் சால்வ் பண்ணுற வேலை மிச்சமாகும் அதனால் லேம்டா ஈக்குவல் டு ஒன் லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் டூ லேம்டா ஈக்குவல் டு ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு என்னது இப்போ இது வந்து என்னது எய்கன் வேல்யூஸ் இதான் வந்து இப்போதைக்கு நமக்கு ஏயன் வேல்யூஸ் சரியா இப்போது நமக்கு லேம்டா ஈக்குவல் டு ஒன் லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் டூ லேம்டா ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு லேம் எய்கன் வேல்யூக்கும் நம்ம வந்து எய்கன் வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏயன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மேட்ரிக்ஸ் வந்து ஏ மைனஸ் லேம்டா ஐ மேட்ரிக்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் வந்து ஃபார்மேட் இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா ஏகன் வேல்யூ ஒரு ஏகன் வேல்யூ இந்த லேம்டான்றது ஒரு ஏகன் வேல்யூ அந்த ஏகன் வேல்யூவை யூஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஏகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வடிவத்தை தான் யூஸ் பண்ணணும் இப்போது லேம்டா ஈக்குவல் டு ஒன் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு வேகன் வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த இந்த இடம் தான் இந்த இடத்துல லேம்டாவுக்கு ஒன்று போடணும் இந்த இடத்துல லேம்டாக்கு ஒன்று போட்டால் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஃபோர் மைனஸ் ஒன் தான் இங்கே போட்டிருக்கேன் போட்டுட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இப்போ மூணு வேரியபிள் இருக்குது நமக்கு மூணு வேரியபிள் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸி ஏன்னா த்ரீ பை த்ரீன்றதுனால எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ போடணும் இப்போ நம்ம போடும்போது இது ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ 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 ஆகிடுச்சு அப்புறம் இதில் வந்து த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஆகிடுச்சு டூ த்ரீ த்ரீ ஆயிடுச்சு இப்போது நமக்கு ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுச்சு இப்போ இதனால் என்ன செய்யலைன்னா நீங்கள் இது வந்து ஒரு லிபர்ட்டி தான் நீங்கள் இந்த மேட்ரிக்ஸு என்ன வேணாலும் பண்ணி எப்படியாவது ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூஸ் தான் அதாவது நீங்கள் வந்து என்னென்ன வேல்யூஸ் வந்து இப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஆளுக்கு ஒரு விதமாக கூட கண்டுபிடிக்கலாம் பட் அது கான்ஸ்டன்ஸில் வித்தியாசப்படணும் அதை வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஃபிக்ஸடாக தான் வரும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் இப்போ வந்து இந்த ரெண்டாவது ரோவை எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் டூ ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் த்ரீ ரெண்டாவது ரோ எடுத்து மல்டிப்ளை இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்து ஜீரோ தான் எல்லாமே அதனால் எடுக்க வேண்டியதில்லை ரெண்டாவது ரோ வந்து த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் டூ த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் டூ ப்ளஸ் ஜீரோ அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போது இதை த்ரீயால் டிவைட் பண்ணிட்டால் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூ எக்ஸ் டூ அப்படின்னா எக்ஸ் ஒன் மைனஸ் equal டூ வருது அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூ வருது அப்போது எக்ஸ் டூக்கு நீங்கள் வந்து ஒன்று எக்ஸ் ஒன்னுக்கு ஒன்றுன்னு ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் டூக்கு ஒன்றுன்னு ஆகிடும் சரியா எக்ஸ் ஒன்னுக்கு ஒன்றுன்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் டூக்கும் ஒன்றுன்னு ஆகிடும் ஸோ அதனால் ஒரு வேறு எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒரு வேல்யூ நம்மளை போட்டுக்கிறோம் அடுத்தது மூணாவது ரோ டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ப்ளஸ் த்ரீ எடுத்துக்கிறோம் ஈக்குவல் ஜீரோ எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி நமக்கு எக்ஸ் ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ் டூவுக்கு ஒன்று அப்படின்னு போட்டதுனால ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ டூ ப்ளஸ் த்ரீ அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஃபைவ் எக்ஸ் த்ரீ இன் டூ எக்ஸின்றதுனால மைனஸ் ஃபைவ் பை த்ரீ வருது தெர்போர் இப்போ வந்து நமக்கு லேம்டா ஈக்குவல் டு ஒன் அப்படின்ற ஏகன் வேல்யூவுக்கு ஏகன் வெக்டர் வந்து ஒன் ஒன் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ஸோ அதுதான் வந்து எழுதியிருக்கேன் ஸோ ஏகன் வேல் ஏ அந்த லேம்டா ஈக்குவல் டு ஒன் அப்படின்றது ஏகன் வெக்டர் வந்து வி ஒன் அப்படின்னு எழுதலாம் அதை வந்து நம்ம வி ஒன் வி டூ வி த்ரீன்னு எழுதிக்கலாம் ஒரு ஒரு ஈகன் வெக்டர் வந்து ஒன் ஒன் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ எழுதிக்கணும் சரி அடுத்தது அடுத்த வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது லேம்டா ஈக்குவல் டூ மைனஸ் டூ இருக்குது ஸோ இந்த மைனஸ் டூ இங்கே போட்டோம்னா ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் டூ ஆஃப் மைனஸ் லேம்டாவுக்கு மைனஸ் டூ அப்புறம் ஃபோர் மைனஸ் லேம்டாவுக்கு மைனஸ் டூ இது தான் இங்கே போட்டிருக்கேன் சரியா அப்படி போட்டு அப்புறம் அந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எழுதணும் ஈக்குவல் டு ஜீரோ எழுதணும் அப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து இதை இது பண்ணால் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் டூனால் த்ரீ ஜீரோ ஜீரோ அப்புறம் இங்கே த்ரீ இது டூ ப்ளஸ் டூ ஆகிடு மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஆகிடுது ஜீரோ இது ஜீரோ டூ த்ரீ இங்கே வந்து ஃபோர் ப்ளஸ் டூ ஆகிடுது சிக்ஸ் ஆகிடுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்புறம் ஜீரோ எக்ஸ் டூ ஜீரோ எக்ஸ் த்ரீ அதெல்லாம் தேவை அதனால் த்ரீ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றதுனால எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஜீரோ ஆகிடுச்சு ரைட் ஓகே இப்போ அடுத்தது ரெண்டாவது அதே தான் அது தேவையில்லை நமக்கு அப்போ மூணாவது எடுத்துக்கலாம் மூணாவதுல வந்து டூ த்ரீ சிக்ஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூவில் இப்போ டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ வருது இப்போ எக்ஸ் ஒன்னுக்கு ஆல்ரெடி ஜீரோ போட்டாச்சு அதனால் மீதி இருக்கிறது என்னாகும் ஜீரோ ஆகிடுச்சுனால த்ரீ எக்ஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ த்ரீ எக்ஸ் டூ அந்த சிக்ஸ் எக்ஸ் த்ரீ அந்த பக்கம் அனுப்பிச்சா மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் த்ரீ ஆகும் அப்போ இது மூணு டிவைட் பண்ணிட்டால் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ இது வந்து மூணாவில் டிவைட் பண்ணுறதால மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ ஆகுது இப்போது எக்ஸ் த்ரீக்கு ஒரு ஒன் அப்படின்னு வேல்யூ சூஸ் பண்ணால் நமக்கு எக்ஸ் டூ வந்து என்னாகும் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் வந்து மைனஸ் டூ ஆகுது தேர் எக்ஸ் ஒன் வந்து ஜீரோ எக்ஸ் டூ வந்து மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ வந்து ஒன் தேர்ஃபோர் ஏகன் வெக்டர் ஃபார் லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் டூ வந்து ஜீரோ மைனஸ் டூ ஒன் இதாக வந்து ஏகன் வெக்டர் அடுத்தது அடுத்தது நமக்கு மூணு ஏகன் வேல்யூஸில் ரெண்டு ஏகன் வேல்யூக்கு ரெண்டு ஏகன் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ லேம்டா ஈக்குவல் டு ஃபோருக்கு நம்ம இப்போ வந்து பண்ணணும் இப்போ லேம்டா ஈக்குவல் டு ஃபோருக்கு நம்ம இந்த இடத்துல அந்த இதில் வந்து lambda இருக்கிற இடத்துலாம் ஃபோர் போடணும் ஃபோர் போட்டு நம்ம வந்து இங்கே போட்டாச்சு அதை சிம்பிளிஃபை பண்ணால் இது வந்து மைனஸ் த்ரீ இது மைனஸ் சிக்ஸு இது வந்து ஜீரோ ஆயிருக்கு இந்த பக்கம் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஜீரோ ஜீரோ எழுதிக்கிறோம் இங்கேயும் வந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு ரோவை பெருக்குன்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒன் அப்புறம் இது ஜீரோ எக்ஸ் டூ ஜீரோ எக்ஸ் த்ரீ ஆகிறதுனால ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ வருது அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது ரோவை யூஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் த்ரீ அதனால மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் டூ டு ஜீரோ இப்போ எக்ஸ் ஒன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மைனஸ் சிக்ஸ்